பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் வேலூர் மாவட்டத்தில் நடைபாதை வியாபாரிகளுக்கு மூலதன கடன் வழங்கும் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கொரோனா காலத்தில் சிறு குறு வியாபாரிகள் வாழ்வாதாரம் இன்றி கடுமையான பொருளாதார இன்னல்களுக்கு ஆளாகினர். இதேபோல் நடைபாதை வியாபாரிகள் போதிய வருமானம் இன்றி நாள்தோறும் தவித்து வந்தனர். இவர்களது இன்னல்களை போக்கும் வகையிலும் அவர்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையிலும் மத்திய அரசு ஸ்வநிதி திட்டத்தை கொண்டு வந்தது. இதன் மூலம் வணிகர்களுக்கு மூலதன கடனாக 10,000 ரூபாய் கடன் வழங்கப்படுகிறது. இதனால் சாலையோர சிறு கடை வைத்து வியாபாரம் நடத்தும் வணிகர்கள் பயனடைந்துள்ளனர். அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் பயனடைந்த சிலர் பிரதமரின் இத்திட்டத்தை வரவேற்றுள்ளதாக கருத்து தெரிவித்துள்ளனர். நம்ம இந்திய வங்கி மூலமா சாலையோர வியாபாரிகளுக்கு 3,000 பேர்களுக்கு இந்த கடனுதவி வழங்கியிருக்கோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் வியாபாரிகளுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தணும், அவர்களுக்கு உதவி செய்யணுன்ற பொருட்டு மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் இது, PM ஸ்வநிதி ஸ்கீம். முதல் தவணையாக 10,000 ரூபாய் கடனாக வழங்கப்படுகிறது, 10 தவணையாக கட்டணும். சிறப்பாக கட்டும் பட்சத்தில் 2வது தவணையாக 20,000 வழங்கப்படும். கொரோனா காலத்தில் வந்து 2 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அந்த கஷ்டப்பட்டு நேரத்தில் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து 10,000 ரூபாய் நடைபாதையில் இருக்கிறவங்களுக்கு லோன் தரேன் சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது வந்து எங்கே கேட்கறதுன்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறம் மாநகராட்சியில் போய் பதிவு பண்ணிவிட்டு லோன் வந்து இந்தியன் பேங்க்கில் எனக்கு கிடச்சிது. அந்த 10,000 ரூபாய் லோன் வாங்கினது வந்து எனக்கு தேவையான துணி மெட்டீரியல், நூல், பட்டனு, ஜிப்பு, கேன்ஸ் எல்லாம் முதல்ல மொத்தமாக சேர்ந்து போட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு நான் சம்பாதிச்சுன்னு இருக்கிறேன். பிரதமர் அவர் லோனுக்கு வழங்கினதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு கொரோனா காலத்தில் மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்கும்போது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கள் வியாபாரிகளுக்காக ஒரு 10,000 ரூபா நிதியை லோன் மூலியமாக வழங்கினார். அதை நாங்கள் சிறு குறு வியாபாரிகள் வாங்கி நல்ல பயனடைந்தோம். எங்களால் முடிந்தவரை மாதம் 1,000 ரூபாய் என திருப்பி செலுத்திவிட்டோம்.